the number of up series factory. <coughs> இத பேசி ரொம்ப நாளாச்சு நான் வாய்ஸ் பண்ணியே ரொம்ப நாள் நம்ம ஃபேமிலிக்குள்ள எட்டி பார்த்தோ ரொம்ப நாள் என்ன ரீசன் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே எதிர்பார்த்த கேங்க் யூர் ஹார்ட் டிராமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த டிராமாவோட ஹீரோ எனக்கு பார்த்ததுமே அவ்வளோ பிடிச்சிச்சு செம்ம ஸ்மார்ட் தெரியுமா பார்க்க பார்க்க உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிரும் சரி வாங்க கேங்க் யூர் ஹார்ட் குள்ள போலாம் என் பேரு கேபி நான் எங்க அவசர அவசரமா போயிட்டு இருக்கேன் தானே பாக்குறீங்க நான் இன்டர்நேஷனல் நேஷனல் இன்கன் கட் சாம்பியன்ஷிப் தான் போயிட்டு இருக்கேன் என்னோட வேலையே இதுதான் நான் ஒரு லைவ் ஸ்ட்ரீமர் என்னோட பெரிய கனவி ப்ரொபஷனல் கமெண்டேட்டர் ஆகணும் கிரிக்கெட்லலாம் பாலாஜி கமெண்ட்ரி பண்ணுவார்ல அந்த மாதிரி ஒரு சூப்பரான கமெண்ட்ரி பண்ணணும் தான் எனக்கு ஆசை அதுக்கான முயற்சியை தான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சரியான அறவே காடு மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்பா இவ பேரு விச்சு இவ பேரு விஷாலி நான் ஷார்ட்டா விச்சுன்னு கூப்பிடுவோம் நாங்க ரெண்டு பேரும் ஒரு டிவி சேனல்ல தான் ஒர்க் பண்றோம் சரி ஓகே இப்ப ரொம்ப டைம் ஆச்சு நான் ஸ்டேடியமுக்கு போகணும் ஓகே பாய் இப்போ நீங்க நம்ம கேபைய பத்தி தெரிஞ்சிருப்பீங்க வாங்க நம்மளும் ஸ்டேடியம் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் இங்க வேர்ல்ட் கப் பத்தி ப்ரொபஷனல் கமெண்டேட்டர்ஸ் எல்லாமே சூப்பரா பேசிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்ச நேரம் பேசி முடிச்சிட்டு ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் எப்படியோ ஒரு பெரிய காரை புடிச்சு சேசிங்லாம் பண்ணிட்டு வேக வேகமா காம்படிஷன் வரா இவங்க தான் நம்ம லெஜெண்ட்ஸ் டீம் எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க இப்பதான் நம்ம ஹீரோ விக்டர காமி காமிக்கிறாங்க ரொம்ப கூலா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்ல ஆனா அவனோட டீமோட கேப்டன் டென்ஷனாவே இருக்காரு இத பார்த்துட்டு நம்ம விக்டர் ரொம்பவே சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் அவங்களுக்குள்ள மோட்டிவேஷன்லாம் பேசிட்டு கேமுக்கு ரெடி ஆகுறாங்க நேரம் ஆச்சு கேமும் ஸ்டார்ட் பண்றாங்க இங்க நம்ம கேபி ஃபேன்ஸ் மாதிரியே லெஜண்ட் டீமோட டி ஷர்ட்ட போட்டுட்டு வேகமா கிளம்பி உள்ளக்க வரா இவங்க தான் ராக் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் போன தடவை கூட சாம்பியன்ஷிப்பை இவங்க தான் அடிச்சாங்க இந்த ராக் டீம் இவங்க உள்ள வராங்க அப்படி ஒரு சவுண்ட் இந்த டீமுக்கு செம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க போல அடுத்ததா நம்ம லெஜெண்ட்ஸ் டீம் தான் உள்ள வராங்க பா ராக் டீமை விட சும்மா தாறுமாறான சவுண்ட் பிச்சுக்கிட்டு பட்டை கிளப்புது விசில் சவுண்ட் எல்லாம் ஐயோ இங்க பாருங்களே நம்ம விக்டர் செம்ம ஸ்மார்ட்டா இருக்கால நம்ம விக்டருக்கு ஈக்குவலான அழகா நம்ம கேப்டனும் ஸ்மார்ட்டா தான் இருக்காரு இங்க நம்ம லெஜெண்ட்ஸ் டீம்ல ஒவ்வொரு ஆளுமே ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ மைக்க வாங்கி அந்த ராக் டீமோட கேப்டன் வாங்கடா மோதி பாப்போம் நீங்களே என்ன அவ்வளவு ஒரே ஆளா போன டைம் கூட நாங்க தானே சாம்பியன்ஷிப் அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறாவே பேசிட்டு இருக்கான் இந்த மரக்குத்தி மூக்கனுக்கு எவ்வளவு திமுற பாத்தீங்களா நம்ம லெஜன்ஸ் டீமே எதிர்த்து பேசுறானா செத்தான் இவன் இப்படியே பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினும் உள்ள வந்துடுறா ப்ளூடூத்த மாட்டிக்கிட்டு அவ ஃப்ரெண்டுக்கு இங்க என்னென்ன நடக்குதுன்னு மூச்சு விடாம கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருக்கா அப்படியே வீடியோ எடுத்துட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடைக்குமா அப்படின்னு பாத்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல கேமும் ஸ்டார்ட் ஆக போகுது இது என்ன கேம் அப்படின்னா நம்ம ஊர்ல இப்படி கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க அது பெரிய ஒரு வேர்ல்ட் மேட்சாவே பார்ப்போம்ல அதே மாதிரியே ஆன்லைன்ல நம்ம பப்ஜி ஃப்ரீ ஃபயர்ஸ் இந்த மாதிரி கேம்லாம் எல்லாம் விளையாடுவோம்ல அது எல்லாமே ஒரு பெரிய வேர்ல்டு கேமாவே மாத்தி வச்சிருக்காங்க சோ இந்த கேம்ல வின் பண்ணா வேர்ல்டு கப்லாம் கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு பெரிய கேம் தான் இங்க ப்ளே பண்ணுவாங்க ஆன்லைன்ல பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரி நான் பிடிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம லெஜெண்ட்ஸ் டீம் மிஸ் பண்ணிடுறாங்க எல்லாருமே சோகமா பிரேக் போயிட்டு இருக்காங்க இப்போதான் கேபி ஃப்ரெண்ட் கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிட்டு எப்படியாவது லெஜண்ட் டீமோட கேப்டன் கிட்ட இன்டர்வியூ எடுத்துரு அவங்கள மட்டும் இன்டர்வியூ எடுத்துட்டீனா நீ இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட் விச்சு சொல்லிக்கிட்டே இருக்கா அதை எப்படி எடுக்கிறது இங்க உள்ளக்கவே விட மாட்டேறாங்க நானே வெளியில நின்னு மக்கள் கூட தான் உட்கார்ந்து இருக்கேன் அதுவும் பிரஸ்காரம் தெரிஞ்சா சுத்தம் கண்டுக்க கூட மாட்றாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா கேபி இப்படியே பேசிட்டு இருக்கப்போ ஒரு ரூம்ல ஆர்கனைசரோட ஐடி கிடைக்கறதை பார்க்கறா அத பாத்தோன்னா அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வை டி வைடி ஒரு சூப்பரான விஷயம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நைஸா யாருக்கும் தெரியாம அந்த ரூம் போய் அந்த ஐடியை சுட்டுறா இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தோத்து போயிட்டனால கேப்டன் செம்மையா டென்ஷன்ல இருக்கான் இப்படி பதட்டப்பட்டா இவனோட கையில நடுங்குது இப்படி நடுங்கனா எப்படி இவங்க வின் பண்ணுவாங்க தெரியல ரொம்ப பாவம் முன்னாடி ஒரு டைம் இதே மாதிரி வேர்ல்ட் கப் தோத்ததுனால மீடியாக்காரவங்க பிரஸ் காரவங்க சொல்லிட்டு இவன் தான அப்பவும் கேப்டன் சோ அவங்க நிறைய क्वेश्चन கேட்டு இவனை ரொம்பவே ஹர்ட் பண்ணிருப்பாங்க அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இந்த டைமும் இதே மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றா அப்செட்டாவே இருக்கான் இப்போ கரெக்டா நம்ம விக்டர் வந்துடுறான் அவ கை நடுங்குறத பாத்துட்டு கேப்டன் கைய இறுக்கமா பிடிச்சுக்கறான் எப்பவுமே ஏன் எல்லா பிரச்சனையும் உங்க தலையிலே போட்டுக்கிறீங்க ரொம்ப பிரஷர் ஆகாதீங்க ரிலாக்ஸா இருங்க கவலையே படாதீங்க நிச்சயம் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு கேப்டனுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கிறான் அடுத்த சீல்ல ഗேபி கேப்டனை பாத்துட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிதே போறா அப்ப கரெக்டா குருகேல ரெண்டு பாடி கார்ட் வந்தறாங்க அவங்கள பார்த்ததும் இவளுக்கு சம்ம பயம் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க

பயந்துடுறா ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல நாய் இல்ல நாய் இல்ல அப்படின்னு இருக்கமா கண்ண முடிக்கிறா உடனே அவன் என்ன நாய் இல்ல டிரெஸ் கிழிஞ்சிருக்கு பாருங்க ஒழுங்கா போட்டுக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகா பேசிட்டு போயிடுறான் இவ்வளோ அவளோட ஸ்கெட்ட பாத்துட்டு ஐயோ கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிடுறா இங்க நம்ம ஹீரோவும் கோச்சும் பேசிட்டு இருப்பாங்க அப்போ ப்ரொடியூசர் வந்து அவனை நம்ம கோச்ச செம்மையா கத்துறான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் உங்க கேப்டன் சொல்லி வை ஒழுங்கா கேம் பிளே பண்ண சொல்லுங்க உங்களுக்காக எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்க ஒரு டீம்காக மட்டும் கோடி கணக்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் இப்படி எல்லாம் நீங்க பிளே பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம கம்பெனியை இழுத்து மூட்டிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா விக்டருக்கு கோ வருது நாங்க தான் கண்டிப்பா ஜெயிப்போம் இனிமே கேப்டனை பத்தி ஒரு வார்த்தை பேசினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறான் இங்க செகண்ட் லெவல் ஸ்டார்ட் ஆகுது இங்க செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஒரு சம்ம கேமே நடந்துட்டு இருக்கு இப்படி லைவ்ல கேம் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி செம்மையா விளையாண்டுட்டு இருக்காங்க செம்ம ஃபயரா கேம் போயிட்டு இருக்குது ஆனா கேப்டன் மட்டும் ஏதோ யோசிச்சுட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகுறான் இங்க ராக் டீம் செம்ம தாறு மாற விளையாண்டிட்டு இருக்காங்க அடிச்சு தூள் கிளப்புறாங்க டீம் ஒர்க் இவங்க கிட்ட அவ்வளவு பக்காவா இருக்கு இப்பதான் கேப்டன் கொஞ்சம் சுதாரிச்சு டீம் ஃபார்ம் பண்ணி ராக் டீமோட ஒரு மெம்பரை போட்டு தள்ளிடுறாரு இது எல்லாத்தையுமே கேபி கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருக்கா இப்படியே தாறு மாற விளையாடிட்டே இருக்காங்க கடைசியில ஒரு சான்ஸ்ல ராக் டீம் நம்ம லெஜெண்ட்ஸ் டீமை வின் பண்ணிடுறாங்க வேர்ல்டு கப்பையும் அடிச்சுட்டு போயிடுறாங்க இது நம்ம லெஜண்ட்ஸ் டீமால தாங்கிக்கவே முடியல அவங்களும் அவங்க ஃபேன்ஸும் செம்மையா அழுகுறாங்க கேபியும் ரொம்ப ஃபீல் பண்றா வெளியில வந்து அவங்க கப் வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு லெஜெண்ட்ஸ் டீம்ல இருக்க எல்லாருமே அழுகுறாங்க இங்க கேபியோட டைரக்டர் கால் பண்ணி லெஜண்ட்ஸ் டீமோட கேப்டன பார்த்தியா மீட்டிங் எடுத்தியா டேட் ஃபிக்ஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு ஹே இவ யாருன்னு தெரியுதா நம்ம சந்திரனோட சர்வன் போன சீரீஸ் பார்த்தால அந்த அச்சானல் லவ் அதுல வர சர்வன் தான் இவரு இப்போ கேபி சார் தோத்து கேட்டோன்னு அவங்க ஆல்ரெடி ரொம்பவே சோகத்துல இருக்காங்க இப்படி கஷ்டத்துல இருக்கப்போ எப்படி சார் அப்படின்னு தயங்குறா இது நீ சொல்லவே கூடாது இதுதான் நம்மளுக்கு சான்ஸ் இப்போ இன்டர்வியூ எடுத்தாதான் டிஆர்பி லெவல் அதிகமாகும் நமக்கும் சீக்கிரம் ப்ரொமோஷன் கிடைக்கும் சீக்கிரம் டேட் பிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு இங்க லெஜெண்ட்ஸ் டீமோட ஃபேன்ஸ் எல்லாருமே அழுதுட்டே இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம கேப்டன் வந்து சாரி எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சாரி கேக்குறாரு அப்போவும் ஃபேன்ஸ் எல்லாரும் நெவர் கிவ் அப் நெவர் கிவ் அப் நெக்ஸ்ட் மெஷின் ஸ்டார்ட் பண்ணுங்க லெஜன்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு

பாக்கலாம் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க ஏன் அப்படி பண்றீங்க பண்ணிடுங்கப்பா பக்கத்துல இருக்க ரெட் கலர் பட்டன் அப்புறம் அதுக்கும் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பாய்